ஹாய் குழந்தைங்களா, நான் தான் உங்கள் குட்டி கதை மதி. நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் ஹோம் ஒர்க் இருக்கிறவங்களாம் ஹோம் ஒர்க்கை செஞ்சு முடிச்சிட்டிங்களா? செஞ்சு முடிச்சிருந்தா வெரி குட். ஓகே, இப்போ தூங்க போகிறீங்கல்ல, கதையை கேட்டுட்டு தூங்குங்க. ஓகே, இன்றைக்கி கதையில் ஒரு முனிவர் இருக்கார். முனிவர்னால் யார்? செயின்ட். நல்ல பெரிய தாடி, ஜடாமுடிலாம் வச்சுட்டு, நிறைய வருஷம் தவம் புரிஞ்சு சாமிக்கிட்டேருந்து வரவுலாம் வாங்கி வச்சுருப்பாங்கல்ல, அவங்க தான் முனிவர். அந்த மாதிரி ஒரு முனிவர் தான் காட்டில் உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேவா? அப்போது ஒரு பருந்து அது வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு எலியை பிடிச்சிது. எலி பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கு. அப்போது அது கால்லேருந்து அந்த எலி வந்து நழுவி கீழே விழுது. கீழே விழுந்தது எங்கே விழுந்துச்சுன்னா, அந்த முனிவர் இருக்கார்ல அவர் மடியில் போய் விழுந்தது. மாடியில் விழுந்த உடனே அந்த முனிவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு, என்னடா எலி விழுந்துருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் யோசிக்கிறாரு, அது என்ன கடவுளே கொடுத்த மாதிரி மேலேருந்து விழுதே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அதை ஆசைப்பட்டு ஒரு பெண் குழந்தையாக மாற்றிடுறாரு. பெண் குழந்தையாக மாற்றிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒய்ஃப் கிட்டே கொடுத்து வளர்க்க சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃபும் முனிவரும் அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறாங்க. வளர்ந்து அந்த பொண்ணு வந்து பெருசு பெரிய பொண்ணாயிடுச்சு. பெரிய பொண்ணான உடனே சரியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்போ அந்த முனிவர் நினைக்கிறாரு, நம்ம அசசையாக இந்த குழந்தைய வளர்த்தோம், இந்த குழந்தைய வந்து ஒரு உலகத்துலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த போது அவருக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வந்தது சூரியன் தான். சூரியன் தானே இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை கூப்பிட்டு, சூரியனாரே சூரியனாரே, என் குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சூரியன் சொல்கிறாரு, நான் வந்து இருக்கிறதுலேயும் சக்தி வாய்ந்த ஆள்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி தான் என்கிட்ட கேட்குறீங்கன்னு தெரியுது. ஆனால் எனக்கு அவ்வளோ சக்தி கிடையாது. ஏன்னா அடிக்கடி வந்து இந்த மேகம் இருக்கு இல்லையா, மேகம் வந்து என்னை மறைச்சிட்டு மறைச்சிட்டு போயிடும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சம் கொடுக்க முடியறது இல்லை என்னால். அதனால் என்னை விட மேகம் தான் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் சொல்லிடுறாரு. ஏன்னா சூரியனருக்கு தெரியும் அது வந்து எலி பெண்ணுன்னு. சரியா, எலி தானே வந்து பொண்ணை மாற்றி வச்சுருக்காரு, அதனால சூரியன் அப்படி சொல்லிட்டார். அவங்க சரி ஓகே, நான் வந்து மேகத்துக்கிட்ட கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த முனிவர் என்ன பண்ணார், மேகத்துக்கிட்ட கேட்குறாரு, மேகமே மேகமே என் குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு. உடனே மேகம் சொல்லுது, எனக்கெல்லாம் அவ்வளோ சக்தி கிடையாது, இந்த வாயு பகவான் இருக்கார் இல்லையா, அந்த வாயு வந்து காற்று அப்படியே வீசினாருன்னா அப்படியே நான் களைஞ்சு போயிடுவேன், எனக்கு அவ்வளோதான் ஸ்ட்ரென்த்து, நீங்கள் வேணா வாயு கிட்டே போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகம் சொல்லிடுது. நேசாரின்னு சொல்லிட்டு முனிவர் வந்து வாயு கிட்டே போய் கேட்குறாரு, என்னோட பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. வாயு பகவான் சொல்கிறாரு, என்னை விட சக்தி வாய்ந்தது யாருன்னா இந்த மலைகள் தான். மலை மேலே தான் நான் வீசி அதை தாண்டி போக முடியாது. நான் என்ன தான் பலமாக காற்று வீசினாலுமே கூட இந்த மலை என்னை தடுத்து நிறுத்திடுது, அதனால் என்னை விட இந்த மலை தான் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாயு பகவான் சொல்லிடுறார். அவன் சரி நான் அப்படின்னா மலைக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலையரசன் கிட்டே போய் கேட்குறாரு. கேட்டதுக்கு மலை என்ன சொன்னார், என்னப்பா என்னை போய் சக்தி வாய்ந்தாள்னு நினச்சிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக கேட்குற, எனக்கெல்லாம் அவ்வளோ சக்தி கிடையாது, இந்த எலி எலின்னு ஒரு சின்ன மிருகம் இருக்கு இல்லையா, அந்த எலி வந்து என்னை குடஞ்சி 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 என் மேலே இருக்க என்னை நம்பி வளர்கிற அந்த மரங்களை எல்லாம் குடஞ்சி 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 நாசப்படுத்திடுது, அதோட தொல்லையே தாங்க முடியறதில்ல, இதுலேருந்து என்ன தெரியுது அந்த எலி தான் என்ன விட சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையரசன் சொல்லிடுறாரு. உடனே முனிவர், ஓ ஒருவேளை இந்த எலி தான் இருக்கிறதுலையே சக்தி வாய்ந்ததாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எலிக்கிட்ட போய், எலியரசன் கிட்டே போய், எலியாரே எலியாரே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவர் கேட்குறார். உடனே எலி என்ன சொல்லுது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதனோட என்னன்னா என்னோடய குட்டி பொந்துக்குள்ளே உங்கள் பொண்ணு வரணும் அப்படின்னா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலி சொல்லிவிடுது. உடனே முனிவர் என்ன பண்ணுவார், அவர் தானே ஒரு எலியை பொண்ணாக மாற்றினார், அவர் மறுபடி தன்னோட அந்த பொண்ணை வந்து எலி பொண்ணை வந்து மறுபடி எலியை மாற்றிடுறாரு. எலியை மாற்றின உடனே அந்த எலி குடுக்குடுன்னு எலியரசன் பொந்துக்குள்ளே போயிடுச்சு. போயிட்டு அந்த ரெண்டு பேரும் ரெண்டு எலியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இதுதான் அந்த எலி கதை. ஸோ எப்படி இருந்தாலும் எலி கடைசியில் எலியாகவே மாறி எலியே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்துச்சு.
இல்லை என்ன நீதினா தெரியல, ஆனால் வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அ ஃபன் கதை. ஓகே ஓகே, நல்லா இருந்துச்சா கதை? கேட்டிங்கல்ல, இப்போ தூங்க போங்க. ஓகே, ஃபோனை தூரமாக தள்ளி வச்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஏதாவது வேலை முடிக்காமல் வச்சுருந்தீங்க, ஹோம்ஒர்க் முடிக்காமல் வச்சுருந்தீங்க, படிக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு படித்து முடிச்சிடணும். ஓகேவா? செஞ்சு முடிச்சிடணும் எல்லா விட்டு போன வேலைகளையும். ஓகேயா? ஓகே ஃபைன், ஹாவ் அ குட் நைட், பாய்.